கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பாசன வாய்க்காலில் அமைக்கப்பட்ட மதகு திட்டமிடல் இல்லாமல் அமைக்கப்பட்டதால் மேட்டுப்பகுதி பாசனத்திற்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதகு சரியான திட்டமிடல் இல்லாமல் தண்ணீர் தேங்கும் அளவு குறைவாக இருப்பதால் இதனால் மேட்டுப்பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாசனத்திற்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதனால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் இந்த மதகு கட்டும்போதே போதே தண்ணீர் செல்வதற்கு ஏற்றவாறு தரைத்தளத்தின் அடித்தளத்தை உயரமாக அமைத்திருக்க வேண்டும் என்று கூறியும் மதகு கட்டுமானப் பணியில் ஈடுபட்டவர்கள் அது குறித்து கேட்கவில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்திய குடியரசுக் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே அமைப்பு சார்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடலூர் முன்னாள் அதிமுக கவுன்சிலர் புஷ்பநாதன் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறை கைது செய்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது குன்றத்தூரில் வீடுகளை இழந்த மக்களை சந்தித்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆறுதல் கூறினார் குன்றத்தூர் பஸ் நிலையத்தில் இருந்து முருகன் கோவில் செல்லும் சாலையில் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறி வருவாய்த்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வீடுகள் கடைகள் முற்றிலும் அகற்றப்பட்டது வீடுகளை இழந்த பொதுமக்கள் வாடகை வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர் திமுக கொடிக்கம்பம் அகற்றப்படாமல் இருந்த நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆட்சியில் இருந்தால் அதிகாரத்தில் ஆடுவதா என கேள்வி எழுப்பினர் இந்த நிலையில் முன்னாள் திமுக எம்எல்ஏ பழனி பார்வையிட்டு வீடுகளை இழந்த பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார் இதனை அடுத்து மக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் வருஷமா நாற்பத்தஞ்சு வருஷமா இருந்த வீட்டை எது கிடைக்கணும் ஆமா ரோடு தான் ரோட்டோட எடுத்துட்டு போங்க அந்த அந்த அளவுக்கு பஸ்ஸில் அறிவிப்போட்டோம் கோயிலுக்கு பாகம் பாக்கிறீங்க இருந்த மக்களுக்கு பாகம் பார்க்கல யாரும் பிடிச்சுன்னு நிரம்பிட்டாங்க கோயிலுக்கு போய் ரோடுலேயே நம்ம முக்கியமா கோயில் மட்டும் ஓபான்னு இருக்கிற மக்கள் வேணுங்கன்னா மண்ணோட மண்ணா போயிணுமா இந்த ஆச்சு திருப்பூர் மாவட்டத்தில் கடையை உடைத்த மக்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற திருநங்கையால் பரபரப்பு ஏற்பட்டது கல்லூரி சாலையில் பெட்டிக்கடை நடத்தி வந்த ஸ்ரேயாவுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு ஸ்ரேயாவின் பெட்டிக்கடையை மக்கள் உடைத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து போலீசாரிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஸ்ரேயா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளார் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மீறி ஸ்ரேயா பெட்ரோல் கேனை கொண்டு போனது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பல் இழுக்கின்றன என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்